விரைவு செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பிஜேபி தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் கமலாலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். நீட் மசோதா தொடர்பாக முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தபோது வி பி துரைசாமி தெரிவித்தார். பொங்கல் விழாவில் பிஜேபி மூத்த நிர்வாகி கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை முன்னிட்டு ரயில் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு மையங்கள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே வருகிற 16ஆம் தேதி சென்னை கோட்டத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் மையங்கள் இயங்காது. பொங்கல் பண்டிகையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வருகிற 18ஆம் தேதி வரை இந்த தடை தொடரும் என்று அறிக்கை ஒன்றில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே உள்ள கீழ்கதிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செந்தில்குமார் தனது வீட்டின் அருகே 1.5 டன் செங்கரும்பு கட்டுகளால் செய்யப்பட்ட காளை மாடுகளை வைத்து புது பானையில் பொங்கலிட்டு வித்தியாசமான முறையில் இன்று பொங்கல் திருநாளை கொண்டாடினார். கடந்த ஆண்டு 1 டன் செங்கரும்பை வைத்து பொங்கல் கொண்டாடிய இவர் தற்போது இந்த சாதனையை தாமே முறியடித்தார். விவசாயிகளையும் காளை மாடுகளையும் சிறப்பிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட செங்கரும்பு காளை மாடுகளை கிராம மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். ஈரோடு சென்னிமலையில் உள்ள குடும்பம் ஒன்று 3வது தலைமுறையாக பாரம்பரிய முறைப்படி இன்று பொங்கல் வைத்து கொண்டாடினர். அப்போது வெளிநாடுகள், மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். கடந்த பல ஆண்டுகளாகவே வழக்கமாக இந்த நடைமுறையை பின்பற்றி வரும் அந்த குடும்பத்தினர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் பொங்கலை பரிமாறி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பொங்கலை உறவினர்களுடன் சேர்ந்து கொண்டாடியதும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் பருவமழை கூடுதலாக பெய்ததால் நெல் சாகுபடி அதிகரித்துள்ளது. சராசரியை விட நடப்பாண்டில் கூடுதலாக 166.5 மில்லிமீட்டர் மழை தருமபுரி மாவட்டத்தில் பெய்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளம் மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்போது பரவலாக நெல் சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் 23,230 ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13 ஆண்டுகளுக்கு பின்பு தருமபுரி மாவட்டத்தில் நெல் சாகுபடி அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விடுதலையின் அம்ருத் மகோத்சவத்தின் கீழ் ஆயுஷ் அமைச்சகம் இன்று யோகா நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தியது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் சூரிய நமஸ்காரத்தை 75 லட்சம் பேர் பங்கேற்க அழைப்பு விடுத்திருந்தது. ஆயுஷ் அமைச்சகத்தின் அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் இன்று 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டின் விடுதலை கொண்டாட்டத்தின் 75வது ஆண்டை கொண்டாடும் வகையில் அழைப்பு விடுக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை திருமூர்த்திமலை பரஞ்சோதி யோகா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரத்தில் ஈடுபட்டனா்.